வணக்கம், இது கஞ்சனூரான் தகவல். யாராவது சென்னையில் அந்த எல்லி சாலை அப்படின்னு ஒரு சாலை இருக்குல்ல, அதில் நடந்து வர்றப்பையோ இல்லை ஆட்டோவிலேயோ ஏதோ ஒரு வாகனத்திலேயே போகும்போது எதற்காக இந்த பெயர் வந்தது, ஒரு வெள்ளைக்கார கலெக்டர் இவனுடைய பெயரை தமிழ்நாட்டில் ஒரு சாலைக்கு வச்சுருக்கோம்னா அதுக்கு காரணம் என்ன? எத்தனையோ பேர் வந்து நம்மளை ஆட்சி பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் இவருக்கு ஒரு நன்றி எதற்காக அப்படி அந்த பெயரை வச்சு நம்ம செலுத்தியிருக்கோம் அப்படிங்கிறது யாராவது நினச்சி பார்த்துருக்கோமான்னா ரொம்ப பேர் செஞ்சுருக்க மாட்டோம். எப்படி வச்சிருந்த வந்தது இந்த பேர், ஏன் வச்சாங்க, ஒன்றுமே தெரியலையே எதனால் அப்படின்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அந்த திராவிட சான்று அப்படின்னு ஒரு நூல், அந்த நூலை படித்து பார்த்தீங்கன்னா அதில் தான் தெரியும் நிறைய விஷயங்கள், அதில் நமக்கு தெரிய வருது. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு கால்டுவெல் எழுதுறதுக்கு முன்னடியே 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திராவிட மொழிகளின் அருமை பெருமைகளை நம்ம நாட்டில் வெளிக்கொணர்ந்தவரில் முக்கியமானவர் எல்லிஸ். அதனுடைய பெருமைகள் அத்தனையும் பறைச்சாற்றி தன்னிடம் இருந்த ஆங்கிலேயர்கள் அத்தனை பேரையும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அத்தனை பேர்களுக்கு கட்டளையிட்டவர். இந்தியா எனும் ஒரு நாடே உருவாகுவதற்கு முன்பாக தமிழகத்தில் தமிழின் அருமையை கண்டுணர்ந்தவர் இந்த எல்லிஸ். தனது சக வெள்ளையர்களுக்கு தமிழின் அருமையை சொல்வதற்கு நிறைய முயற்சிகள் செய்தவர். சென்னை கோட்டையிலேயே செயின்ட் ஜார்ஜ் கல்லூரி அப்படின்னு ஒரு கல்லூரியை 208 ஆண்டுகளுக்கு முன்பே நிறுவி அதில் வந்து தமிழை அச்சியேற்றியவர். ஒரு அச்சு நிறுவனத்தை நிறுவி அதில் தமிழை அச்சுப்படுத்தியவர் எல்லிஸ் தான். இன்றைக்கு நம்மளாம் படிக்கிறோம், எழுதுகிறோம், எல்லாம் செய்கிறோம், எழுத்து உருவில் தமிழை பார்க்குறோம்னா அதற்கு அடிப்படை அமைப்பை ஏற்படுத்தியவர் இந்த எல்லிஸ். அங்கே சென்னையை சுற்றி, சென்னைக்கு வறட்சி இருந்த காலத்திலலாம் சென்னையை சுற்றி 27 கிணறுகள் வெட்டி சென்னையின் குடிநீர் பஞ்சத்தை போக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த கிணறுக்கு சுற்றுச்சுவர் எழுப்போம்ல, அந்த சுற்றுச்சுவர்களில் எல்லாவற்றிலும் திருக்குறளை எழுத வைத்து திருக்குறளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தவர். அந்த அப்போது அவர் சென்னை மாகாண கலெக்டராக இருந்தபோது தங்க வராகங்கள் எல்லாம் புழக்கத்தில் இருந்ததே, அந்த தங்க நாணயங்கள் அதில் வந்து திருவள்ளுவரின் உருவத்தை பொறித்து அதை புழக்கத்தில் விட்ட பெரியவர். எல்லாருமே இஷு இஷு இஷுன்னு இப்பெல்லாம் கூட பேரெல்லாம் சுரேஷு ரமேஷு ஆச்சிஸு அப்படின்லாம் என்னென்னமோ இஷு இஷுன்னு சேர்த்துட்டு நம்மலாம் வச்சுக்கிறப்போ என்னுடைய பெயர் தூய தமிழில் தான் இருக்கணும், அது வடமொழி சேர்ந்து இருக்கவே கூடாது என்று எல்லிஸ் என்கின்ற பெயரை எல்லிசன் அப்படின்னு மாற்றி அன்று முதல் தான் இறக்கும் வரைக்கும் தன்னை எல்லிசன் என்றே அழைக்க வேண்டும் என்று கூறியவர். எவ்வளவோ தமிழுக்கு தொண்டாட்டி விட்டு கடைசியில் அவர் மாதிரி அனாதையாக 49வது வயதில் ராமநாதபுரத்தில் வந்து உயிரை விட்டாராம். அதாவது எங்கிருந்தோ வந்த ஒரு வெள்ளையன் அனாதையாக இருந்தாலும் கூட இருந்த காலத்தில் இந்த தமிழை உச்சத்திற்கு கொண்டு செல்ல அத்தனை முயற்சிகளையும் செய்தவன் இந்த எல்லிசன் என்பது தான் இன்றைய தகவல். வள்ளுவரைக்கு நிறைய புகழ் சேர்த்தவன் எல்லிசன். அந்த காலத்தில் வள்ளுவர் வந்து வாசகியை கூப்பிட்டா அங்கே தண்ணி இறச்சிக்கிட்டு இருப்பாங்களாம், வாசகி வாசகின்னு ஒரு குரல் கொடுத்தா அந்த வாளி அப்படியே விட்டுட்டு ஒடியாருவாங்களாம். அவங்க எப்படி அந்த வாளியை விட்டு வந்தாங்களோ அந்த வாளி அதே மாதிரி நிற்குமா அப்போது. இப்போ அந்த வாளியை வாசகின்னு குரல் கொடுத்தோம்னா குரல் கொடுத்த திசையை நோக்கி வாளி தான் வரும், வாசகி அங்கே தான் நிற்பாங்க. காலம் அப்படி இப்போ மாறிப்போச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.